ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ பயங்கரமான ஒரு வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வெயிலுக்கு நம்மளோட பாடியை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ரோஸ் மொஜிட்டோ ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய வெர்ஷன் வச்சுக்கோங்க, ரோஸு ஜிஞ்சர்லாம் போட்டு செய்கிற மாதிரி. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே குவிக்கான ஒரு ரெசிபி. ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அதுவே சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, தயவுசெய்து என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்குது, அது பட்டன் ரெட் கலராக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் நான் அனுப்பினோடனே உங்களுக்கு வந்து கிரே கலராக மாறிடும். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து அமைக்கிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். இது வந்து ரொம்ப குயிக்கான ரெசிபி தான், ஸோ மறந்துடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லெமன் வந்து புழிஞ்சிக்கிறேன். ஸோ லெமன் வந்து ஒரு லெமன் ஃபுல்லாக வந்து புழியணும். லெமன் பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியை வந்து நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணும். நம்ம புளியும் போதே நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து லெமனை புழிஞ்சாச்சு. லெமனை புழிஞ்சிட்டு இதில் வந்து நான் வந்து ரோஸ் சிரப்பை ஆட் பண்ண போகிறேன். ரோஸ் சிரப் வந்து நம்ம ரோஸ் மில்க்கு வாங்குவோம் இல்லையா, அந்த சிரப் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ அது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த இதுக்கு வந்து நான் சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல. ரோஸ் இதிலே சுகர் இருக்கிறனால நான் வந்து நான் அடுத்து வந்து சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் சிரப். ஜிஞ்சர் சிரப்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளால் ஜிஞ்சரை வந்து தண்ணியில் கொதிக்க விட்டு அதில் வந்து சுகர் போட்டு காய்ச்சி எடுக்கிறது தான். ஸோ அதையும் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கிட்டே ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து அது எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இதில் சப்ஜா சீடு இல்லாட்டி புதினா இலை இது எல்லாமே எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு வந்து ரோஸ் ஜிஞ்சர் அண்ட் லெமன் மட்டும்தான் குடிக்க போகிறேன். ஸோ நம்மளோட மொஹிட்டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மொஹிட்டோ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் அண்ட் பாடி கூலிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை குயிக்காக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இந்த ரெசிபி வந்து நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ ஏற்கனவே நான் வந்து இந்த சம்மருக்காண்டி இளநீர் கோகோனட் புட்டிங் வந்து பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியும் உங்களுக்காண்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் சேர்க்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். டேக் கேர், பை.